நாம் அன்றாடம் தூக்கி எறியும் குப்பைகளை உலர்ந்த குப்பைகள் அதாவது ட்ரை வேஸ்ட் மற்றும் ஈரமான குப்பைகள் அதாவது வெட் வேஸ்ட் என தரம் பிரிப்பதால் நம்மால் சராசரியாக 60% குப்பைகளின் வெளியேற்றத்தை குறைக்க முடியும். காய்கறிகள் மற்றும் பழங்களின் தோல்களையும் முட்டை ஓடுகள் போன்றவற்றையும் ஈரமான குப்பைகளாக தரம் பிரித்து நம் வீட்டில் வளர்க்கும் செடிகளுக்கு உரங்களாக உபயோகிக்கலாம். மேலும் பழைய செய்தித்தாள்கள் தேவையற்ற அட்டைகள் போன்றவற்றை எடைக்கு போட்டு பணம் பெறலாம். முடிந்தவரை பிளாஸ்டிக் மற்றும் கண்ணாடி பொருட்களையும் உலர்ந்த குப்பைகளாக பிரித்து மறு சுழற்சிக்கு உட்படுத்தலாம். கடைக்கு செல்லும் முன் வீட்டிலிருந்து துணிப்பை அல்லது சணல் பை எடுத்து செல்வதால் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பைகளின் உபயோகத்தை தவிர்க்கலாம். அதே போன்று பரிசு பொருட்களை பிளாஸ்டிக் காகிதத்தால் சுற்றாமல் ஒரு பையில் போட்டு பரிசளிக்கலாம். இது போன்று நாம் தினமும் செய்யும் சிறு செயலால் தூய்மையான புதுவையை உருவாக்கலாம்.